நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மே 12 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அறிக்கையில் கரை கடந்த அசானி புயல் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, மழை பொழிவு அதனால் எங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது, வானிலையில் கூடுதல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவை என்னென்ன, தமிழகத்திற்கு இன்று இரவே பல மாவட்டங்களில் மழை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது, அவை எங்கெங்கே, கனமழை வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவுக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள், நாளையிலிருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வரக்கூடிய, 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழை பொழிவை கொடுக்க இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைப்பு எப்படி, உங்களுக்கு எப்பொழுது மழை பொழிவு, அனைத்தும் விளக்கமாக வழங்குகிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாடி அன்பான ஒரு வேண்டுகோள், நான் இந்த வானிலை அறிக்கை பணியை உங்களுக்கு செய்வதென்றால் நிர்வாகத்திற்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்களால் உதவ முடியவில்லை. அப்படி இருக்கும் பகுதியில் எனக்காக ஒரு உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்கள். வானிலை அறிவியல் என்கின்ற யூடியூப் சேனலில் மட்டுமே வானிலை அறிக்கையை பாருங்கள். என்னுடைய வானிலை அறிக்கை பலவற்றில் வருகிறது. எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்றால் வானிலை அறிவியல் யூடியூப் சேனலில் மட்டும் வானிலை அறிக்கையை பாருங்கள். அப்பொழுதான் நான் மாதம் அது என்ன சொல்கிறது சமாளிக்க முடியும்னு கூட சொல்ல முடியாது. தயவுசெய்து உதவுங்கள், வானிலை அறிவியல் மட்டும் பாருங்கள். வானிலை அறிக்கைக்குள் போவோம். வங்கக்கடலில் உருவாகி நேற்று மசூலிப்பட்டினம் அருகே கரை கடந்த அந்த அசானி புயலானது இன்று அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து காலை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்து விட்டது. வெல்மார்க் லோ பிரஷர்லேருந்தும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்துல மசூலிப்பட்டினம் விஜயவாடா இந்த ஓங்கோல் இந்த பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் செயலிழந்து அது தெற்கு நோக்கி வர தொடங்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கணினி மாதிரியெல்லாம் பல்வேறு விதமான வானிலை கணிப்புகள் வெளியிட்டார்கள். அதாவது உலக வானிலையாளர்களின் ஆய்வு முடிவை கூட அது பொய்யாக்கிவிட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலையோட மாற்றங்கள், கடல் வெப்பம் எல்லாமே கணிக்க முடியாத வானிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த புவி வெப்பமயமாதல். ஆக வடக்கு நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மசூலிப்பட்டினம் அருகே கரை கடந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக தமிழகத்துக்குள்ள மேலடுக்கு சுழற்சியாக வந்து நிலை பெறப்போகுது. இன்றைக்கே தெற்கு நோக்கி நகர இருக்கிறது. ஏற்கனவே ஒங்கோல் வந்து விட்டது. இன்னும் தெற்கு நோக்கி வந்து நெல்லூர் ஒங்கோல் இடைப்பட்ட பகுதியை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது ஒரு அமைப்பாக இல்லாமல், ஒரு நன்கமைந்த ஒரு பகுதியாக இல்லாமல், ஒரு கடலுடன் இணைந்த பகுதியாக இல்லாமல், தரையுடன் இணைந்த பகுதியாக இல்லாமல், தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சியாக, வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் மற்றும் வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கேரளா, இலங்கை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா இந்த பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கப் போகுது. இதன் காரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கேரளாவிலையும் தென்மேற்கு பருவமழை போல சாரல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் கூட, நீலகிரியை தாண்டி ஈரோட்டில் கூட சாரல் தூறல். நாம் காலை அறிக்கையில் சொன்னபடி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது. அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி வந்து தமிழகத்தின் மேலடுக்கில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மேலடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கும் நாளையிலிருந்து, இன்றிலிருந்து இரவுக்கு மேல், இதன் காரணமாக
இன்று இப்பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை, ஏற்கனவே சென்னையில் ஒரு மழை பொழிந்திருக்கிறது லேசான மழையாக. அதே போல நாற்றாம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தூறல் மழை, பருவமழை போல், சாரல் மழை போல் பொழிந்து கொண்டிருக்கிறது லேசாக, சாரலாக. இந்த மழையெல்லாம் இரவுல, இன்று இரவு, அதாவது இன்று வியாழக்கிழமை மே 12 இரவு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், தர்மபுரி, இந்த மாவட்டத்துக்கெல்லாம், மேலும் கடலூர் மாவட்டம், புதுச்சேரி கூட நல்ல மழையை நள்ளிரவு அதிகாலையிலே கொடுக்க சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மலைப்பகுதிகளில், தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் வரைக்குமே, தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் கூட சாரல் மழை கிடைக்கவும், அதே போல உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளெல்லாம், தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, அதையும் தாண்டி ஈரோடு பகுதி, இங்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மழை, மிதமான மழை கூட நள்ளிரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யும். கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட நள்ளிரவிலே நல்ல மழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக சென்னையிலே நள்ளிரவிலே கனமழை காத்திருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த மாவட்டங்களுக்கு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கடலூருக்கும், புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கே உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது. நாளை இந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மிதமானது முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு. காலையில் பெரும்பாலும் தூறல் சாரலாக ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மழை, மதியத்திற்கு மேல் மத்திய மாவட்டங்களுக்கும், மாலை இரவில் கிழக்கு கடலோரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த காற்று சுழற்சியால், வெப்பசலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை வரக்கூடிய 19 வரைக்கும் தமிழகத்தில் நீடித்துக் கொண்டிருக்கும், கனமழையாகவே தெரிகிறது. என்ன இது, மழைக்காலமா அல்லது அக்னி நட்சத்திர கோடை காலமா என்று பலர் வினவி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. அந்த அளவிற்கு வானிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஆந்திர பக்கம், ஒடிசா பக்கம் போயிருந்ததுன்னா சுட்டரிக்கும் அனல் காற்று வந்திருக்கும். அது எந்த அளவிற்கு தெற்கே நகர்கிறதோ அந்த அதை பொறுத்து தான் தமிழக மழை வாய்ப்பு அமையும் என்று ஏற்கனவே ஒரு அறிக்கையில் கொடுத்திருந்தோம். எந்த அளவிற்கு தெற்கே வருகிறதோ அந்த அளவிற்கு தமிழக மழை பொழிவு அமையும். அந்த அளவிற்கு தமிழகத்திற்கு தெற்கே வந்து, தமிழகத்திற்கே மேலடுக்கு சுழற்சியாக வந்து விட்டது, வரப்போகிறது. ஆக 19 வரைக்கும் இந்த மேலடுக்கு சுழற்சியால் மழை தரும். அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, நிலையாக மாறி, பகுதியாக மாறி, மண்டலமாக மாறி, இது வடக்கு வங்கக்கடல் அல்லது வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறது. ஆக இன்று வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை, நாளை அனைத்து மாவட்டங்களும், டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி, புதுக்கோட்டை மாவட்டம், மணமேல்குடி, இந்த பகுதிக்கு, தலைங்காயிரு, திருத்துறை புண்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நள்ளிரவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது. ஒருவேளை நள்ளிரவில் பொய்த்தால் நாளை அனைத்து 38 மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்காலுக்கும், கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், இலங்கைக்கும், புதுச்சேரி காரைக்காலுக்கும் பரவலாகவே மழை தெரிகிறது. ஒதுக்கும் இடம் குறைவாகவும், பொழியும் இடம் அதிகமாகவும் இருக்கும். பெரும்பாலும் முற்பகலில் மேகமூட்டமாகவும் புழுக்கமாகவும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருந்தாலும், வரக்கூடிய அதாவது காற்று பகுதியாம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிக்கு வடக்கே, அதாவது காட்டம்பட்டி, செஞ்சேரிமலை, காமநாயக்கம்பாளையம், அதே போல பெதப்பம்பட்டி, இந்த நாகூர், இந்த பகுதி எல்லாமே, குடிமங்கலம், தொட்டம்பட்டி, கொங்கல் நகரம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, அதே போல நெகமம், இந்த பகுதியெல்லாம் காற்று பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் காற்று கொஞ்சம் வலுவாக இருந்தாலும், இந்த காற்று, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை செயலிழக்கும் வரைக்கும் தான் இந்த காற்று. கண்டிப்பாக 14, 15, மே 16, மே 17 பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகள் உட்பட காற்று பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம், நெகமம், செஞ்சேரிமலை உட்பட, கிணத்துக்கடவு மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் உட்பட, பெரியப்பட்டி உட்பட, அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தின்
அனைத்து பகுதிகளுக்குமே, திருப்பூர் மாவட்ட அனைத்து பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டத்தில். ஏன் இந்த பகுதி காற்று பகுதிங்கிறதுனால இந்த பகுதியெல்லாம் மீண்டும், அதாவது நாளை நாளை மறுநாள் ஒதுக்கினாலும் 14ஆம் தேதி ஒதுக்காது என்பதற்காக இந்த ஊரை சொல்கிறேன். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும், இந்த பகுதிக்கு கொஞ்சம் 14ஆம் தேதி பெய்யும், ஆனால் நாளைக்கும் பெய்யும், தெற்கையும் வடக்கையும் சாரலா பொடியும், நல்ல மழை, கனமழை 14ஆம் தேதிக்கு 14ஆம் தேதியிலிருந்து இந்த இடத்திற்கும் கிடைக்க இருக்கிறது, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், நாளையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த காற்று பகுதிக்கு மட்டும் சாரலாக லேசாக நனைக்கும் மழையாக கொடுத்து, ஒரு பெரிய மழையே இல்லாமல் இருந்தாலும் அந்த பகுதிக்கும் 14ஆம் தேதியிலிருந்து மழை தீவிரமடைய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த நிகழ்வு விலகி போனால் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளாவிலும் பொழியும், இலங்கையிலும் இருக்கும். ஆக மழை பொழிவு தொடரும். தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதிக்குள், 24, 25, 26ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக தொடங்கும். கேரளாவில் மே இறுதி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். ஜூனில் சராசரிக்கு அதிக மழை, அணைகளை நிரப்பும் மழை. ஜூனில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகளை நிரப்பும் மழை. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் சிறந்த மழை, சராசரிக்கு அதிக மழை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவ காற்றுடன் இணைந்த வெப்பசலன மழை ஜூனிலும் தொடரும். நல்ல மழை காத்திருக்கிறது. மழை நீரை சேகரிப்போம், நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.